பூம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூவும் ஆதிய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்ஸ் நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சிகளில் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு என்ன சிறப்பு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு என்ன சிறப்பு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்துக்கு என்ன சிறப்பு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் மாதுரஸ்தானம் வாகனஸ்தானத்துக்கு என்ன சிறப்பு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துக்கு என்ன சிறப்பு அதே மாதிரி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு என்ன சிறப்பு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு எந்த மாதிரியான சிறப்பு ஒரு வகையில் இந்த சிறப்புக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது அப்படின்னா அதாவது இந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது அப்படின்னா அந்த சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயங்களை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது எட்டாம் இடம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயில் ஸ்தானமாக சொல்லி வச்சிருக்கு அதாவது ஆண்களுடைய ஜாதகத்தில் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு ஒரே மாதிரியான பலன்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த எட்டாம் இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாகவும் ஆண்களை பொறுத்தளவுக்கு ஆயுள் ஸ்தானமாகவும் வந்து சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது ஒருவருடைய அதாவது ஆடவருடைய ஜாதகத்தில் ஆண்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல வந்து பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா அவருக்கு அடிக்கடி கண்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் அதே பாவ கிரகம் அப்படிங்கிறத விட எட்டாம் இடத்து அதிபதி நீச்சமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு சிறு வயதிலேயே கண்டம் ஏற்படக்கூடிய அல்லது வந்து வேறு வகையான வகையில் வந்து அதாவது மரணம் கூட ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த எல்லாம் இந்த எட்டாம் இடத்தை பார்த்து நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் மரணம் அப்படிங்கிற நினச்சி செய்து யாரும் பயந்துர வேண்டாங்க அதாவது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் கூட அந்த அந்த மரணம் அப்படிங்கிற தருணத்தில் வந்து தப்பிச்சு வரக்கூடிய ஒரு தாற்பயம் அந்த மரணம் என்ற தருணத்தை வந்து நம்ம வந்து சந்திக்காமல் தவிர்க்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கோம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதுவே விதிப்படி அந்த வயசில் இந்த மரண அமைப்பு அப்படின்னு பொழுது அதை மாற்ற முடியாது ஆனால் நிறைய பேருக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு முறை தான் வருது ஆனால் மூன்று முறை வாழ்க்கையில் கண்டம் வருதுங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் அந்த மாதிரியான கண்டங்களை அடியோடு தவிர்க்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தால் கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு அந்த வகையில் ஆண்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆயுள் ஸ்தானமாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் புதையல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து ஸ்தானமும் தான் அதே எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு சாதகம் மிகப்பெரிய புதையல் அமைப்பு இதே எட்டாம் இடத்துக்கு விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து உங்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் அந்த கிரகத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல அமைப்புகள் கிடைக்கக்கூடியது திடீர் யோகம் விட புதையல் யோகம் கிடைக்கக்கூடியது புதையல் யோகம் அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து நகைப்பாக சிரிப்பாக கூட நினைக்கலாம் ஏன்னா புதையல் யோகம் அப்படிங்கிற அந்த புதையல் எடுத்தோம் அப்படின்னு அந்த காலத்தில் அந்த புதையல் எடுத்தால் சந்தோஷம் இந்த காலத்தில் புதையல் எடுத்தாலோ புதையலை கண்ணால் பார்த்தாலோ உங்களுக்கு வந்து பிரச்சனை வருங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டுருக்கு அப்போ அந்த புதையல் யோகம் எப்படி பலிதமாகும் அப்படின்னா ஒரு தொழில் அல்லது வியாபாரத்தில் இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் கிடைக்குன்னு வைங்களேன் அந்த ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது இருபது லட்சமாக கிடைக்கும் அதுதான் யோகம் அதே வியாபாரத்தில் அதே தொழிலில் ரெண்டு கோடி கிடைக்கணு வைங்களே ரெண்டு கோடி கிடைக்கக்கூடிய அந்த தொழிலதிபருக்கு வந்து இருபது கோடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதைகள் ஒருவருக்கு கிடைக்குது அப்படின்னா ஏன் உதாரணமாக கடந்த காலங்களில் லாட்டரி இருக்குது இல்லையா இப்போ கூட வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டு சாதாரண தொழிலாளியாக உள்ளவங்க கூட ஒரே நாளில் ஒரு நொடியில் வந்து நூறு கோடி இரநூறு கோடி அந்த புதைகள் கிடைக்கக்கூடிய அந்த லாட்டரி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு என்னை பொறுத்தளவுக்கு வெளிநாடுகளுக்கு அதிகமாக பயணம் செஞ்சுருந்த காரணத்தினால வெளிநாடு வெளிநாடுகளில் ஜாதகம் பார்க்குற நிறைய பேர் கேட்குறது எனக்கு நிறைய கடன் தொல்லை இருக்குங்க நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும் எனக்கு ஏதாவது லாட்டரியில் வந்து பணம் கிடைக்குமா அதை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் தான் என் இணைந்த அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் என் இணைந்தபடி எங்களுக்கு ஏதாவது எந்த நம்பரில் லாட்ரி சீட்டு வாங்கினா நல்லதும்பாங்க அதாவது வெறுமனே வந்து தேதியை வச்சோ அல்லது வந்து அந்த நாளை வச்சோ அல்லது நம்பரை வச்சோ உங்களுக்கு வந்து யோகம் வருதுன்னு சொல்லுவது வந்து அது வந்து இயல்புக்கு முரணானது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த புதையல் யோகம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த நம்பரை கொடுக்கும் பொழுது அந்த என்கிணிதம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேலை செய்யுது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய வார பத்திரிகையில் அதாவது நிறைய நாடுகளில் அதாவது கனடா போன்ற மலேசியா போன்ற நாடுகளில் பதினெட்டு வருஷத்துக்கு மேலே ராசி பலன் எழுதிட்டுருக்கிறேன் என் கணிந்த பலனும் எழுதிட்டு வார ராசி பலனும் எழுதிட்டு அந்த என்ணிந்த பலனை பார்த்து லாட்ரி சீட்டு வாங்கி அவங்க ஒரு சில பேருக்கு அந்த புதையல் யோகம் கிடச்சிருக்கு அவங்க வந்து சந்தோஷப்பட்டு அந்த ஃபோன் டெலிஃபோன் மூலமாக நன்றி சொல்கிறது பாராட்டு சொல்கிறது சந்தோஷப்படுறதுன்னு இருக்கும் ஆனால் உண்மை என்னென்னா நான் எழுதி கொடுத்த அந்த தேதி குறிப்பிடப்பட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த யோகம் கிடைச்சதுன்னு கிடையாதுங்க அவங்க ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் புதைகள்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து அந்த யோகம் பலிதமாக இருக்கும் அந்த யோகம் கூட எப்ப பலிதமாகுது உங்கள் ஜாதகத்தில் அந்த புதையல் யோகம் இருந்துகிட்டு இருந்தாலும் லாட்டரி யோகம் லாட்டரி சீட்டு வாங்கி அதன் மூலமாக இப்போ பெரிய கோடி சொல்கிற யோகம் யோகம் கூட அது எந்த வயசில் வருது அப்படிங்கிற விஷயம் அந்த சாத்திரப்படி இருந்துகிட்ருக்கும் அந்த வயசும் அந்த வாரமும் அந்த நாளும் வரும்பொழுது அதாவது அந்த தேதியும் திதியும் ஒன்றாக சேர்ந்து வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய அடிப்படை விதியிலிருந்து மிகப்பெரிய நன்மை அடைகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் எந்த வகையிலையும் ஒருவருக்கு லாட்ரி சீட்டு வாங்குறதுக்காக நான் ராசி பலன் எழுதி அவர் லாட்டரி சீட்டு வாங்கினார ஒத்துக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லாட்டரி சீட்டு வாங்கி உங்களுக்கு நூறு கோடி கிடைக்கிது ங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா அது நான் எழுதி கொடுத்து தான் நான் ராசிபலன் எழுதி தான் உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதை நானே எழுதிக்கலாம் இல்லையா எனக்கு நூறு கோடி நான் தானே வாங்க ஆசைப்படுவோம் இதில் இதை வந்து மக்கள் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் ராசி பலன் அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக பொதுவான குலதெய்வத்தை வேண்டி நான் எழுதிட்ருக்குறாங்க அதனால் தான் தொடர்ந்து வெளிநாடுகளில் பதினெட்டு வருஷமாக எழுதக்கூடிய பாக்கியம் கனட கனட நாடுகளில் கன்னட பத்திரிக்கைகள் எழுதக்கூடிய வாக்கியமாக எழுந்துட்டு இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு சில பேர் தவறு எடுத்துக்கிட்டு அதை நல்லது நடக்கும் போது தவறு எடுத்துக்கிறோம் கெடுதல் இருந்தது அப்படின்னு வைங்களேன் நம்ம இத நம்பி வாங்கணும் நல்லது நடக்கலையேன்னு நினச்சிட்ருப்போம் அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சாஸ்திரம் மட்டும் காரணம் இல்லை உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் பெண்களை பொறுத்தளவுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேங்க எட்டாம் இடம் ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம் புதையல் ஸ்தானம் பெண்களுக்கு வந்து முழுக்க முழுக்க மாங்கிலிய ஸ்தானமாக இருக்குது அதனால் பெண்களை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் அப்படிங்கிற விட உங்களுடைய கணவருக்கு எந்த மாதிரியான ஆயுள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்க சுமங்கலிய அப்படிங்கிற விஷயத்தை வந்து தீர்க்கமாக தின்னமாக தெளிவாக உறுதியாக தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் இந்த எட்டாம் இடத்துக்கு இருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவில் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்